இலுப்பூர் தாய் உள்ளம் தன்னார்வ அமைப்பினர் திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு மற்றும் விழிப்புணர்வு வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாய் உள்ளம் என்னும் தன்னார்வ அமைப்பினர் பல்வேறு சமூக நல பணிகளை தமிழகம் முழுவதும் தொடர்ந்து செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் காகேயம் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் இருக்கும் வார்டுகளில் தன்னார்வ பணி மேற்கொண்டு வருகின்றனர் சென்ற ஆண்டும் கொரோனா நோய் தொற்றின் அறிகுறி தெரிய ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளன இதில் முகக்கவசம் வழங்குதல் கபசுர குடிநீர் வழங்குதல் சமூக இடைவெளியை பின்பற்ற செய்தல் காவல்துறையினருக்கு உதவி செய்தல் வருவாய் துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் போன்ற அரசுடன் இணைந்து பல்வேறு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டுள்ளனர் இவர்களது பணியினை கவனத்தில் எடுத்துக்கொண்ட செய்தித்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் கேட்டுக் கொண்டதன் பேரில் திருப்பூர் மாவட்டத்தில் தன்னார்வ பணி மேற்கொள்ள அழைப்பு கொடுக்கப்பட்டது அதன் பேரில் தாய் உள்ளம் அமைப்பின் தலைவர் சரவணகுமார் தலைமையில் பதினைந்து நபர்கள் தன்னார்வ பணி செய்ய திருப்பூர் மாவட்டம் சென்று மூன்று குழுவாக பிரிந்து காங்கேயம் பல்லடம் உடுமலைப்பேட்டை கரடிவாவு மற்றும் பாளையம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு மருத்துவர்கள் மற்றும் கொரோனா நோயாளிகள் அவர்களின் உறவினர்களுக்கு உதவியாக பணியாற்றி வருகின்றனர் அதில் ஒரு குழுவானது காங்கேயம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆதரவற்றோருக்கு இரவு உணவு வழங்கினார்கள் இதில் சுமார் எழுபது நபர்கள் பசியாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது